டாக்டர் ஃபார்மா தோஸ்த். அனைவருக்கும் வணக்கம். உணவே மருந்து, மருந்தே உணவு என்று கூறுவர். நாம் இன்று வானவில் நிறங்களில் உள்ள உணவும் அதன் பயன்களும் பற்றி இப்பதிவில் பார்ப்போம். சிவப்பு நிற உணவுகள், இவைகளில் லைகோபேன் ஆன்டி ஆக்சிடென்ட்கள் உள்ளன. இவை ஃப்ரீ ரேடிக்கல் உருவாவதற்கும் இருதயத்தின் நலனுக்கும் உதவுகின்றது. ஆரஞ்சு நிற பழங்களில் சியாசாந்தின் மற்றும் பீட்டா கேரோட்டின் உள்ளன. இவைகள் விட்டமின் ஏ மற்றும் கேன்சர் உருவாகும் செல்களை அழிக்க உதவுகின்றது. மஞ்சள் நிற பழங்கள், இவைகளில் விட்டமின் சியும் ஃப்ளேவனாய்ட்ஸும் உள்ளன. இவைகள் இரத்த கொழுப்பு அளவை குறைத்து அழகை கூட்டுகின்றது. பொதுவாக பச்சை நிற உணவுகளில் ஃபோலேட் மற்றும் கால்சியங்கள் உள்ளன. இவைகள் செல்கள் வளர்வதற்கும் இரத்தத்தை சுத்திகரிப்பதற்கும் உதவுகின்றது. ஊதா நிற பழங்கள், இவைகளில் ஆண்டோசைனசிஸ் மற்றும் லூட்டின்கள் உள்ளன. இவைகள் ஞாபக சக்தி அதிகரிப்பதற்கு உதவியாக இருக்கின்றது. வெள்ளை நிற பழங்கள், இவைகளில் பீட்டா கிளைக்கன், அலிசின் மற்றும் குவர்சிட்டின் உள்ளன. இவைகள் உடம்பில் உள்ள நோய் எதிர்ப்பு சக்தி மற்றும் இரத்த ஓட்டத்தை அதிகரிக்கின்றது. இதுவரை பார்த்ததற்கு நன்றி. இது போன்ற ஃபுட் ட்ரக் இன்ஃபர்மேஷன்களை அறிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் டாக்டர் ஃபார்மா தோஷ்.